ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிபேஸ் பேட் ஜோன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிவ் அவே வீடியோ. இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள், கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த புறாவை தான் கிவ் அவேயாக கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பேர்டு, நம்மளுடைய கூட்டிலே உள்ள பேர்டு. நம்ம கூட்டில் தூகாஸ் கீரின்னு சொல்லிட்டு ஒரு புறா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோடைய ஃபஸ்ட்டு பட்டா தான் இது. இது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 12+ வந்து பார்த்தலாம் இந்த லைனேஜை. இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு மேட்சிங்காக போடுற ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட் பேர்டில் சப்ஜாவும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து கருங்கு ஒன்று அந்த மாதிரி டைப்பில் போட்டிங்கன்னா இல்லை இறங்குற சிக்ஸ் வந்து நல்லபடியான ரிசல்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புறாவோடைய காலில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சூட் இறங்கியிருக்கும். சூட்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி இருக்கும், அதனால் இது வந்து கிராஸ் பிரீடு ஏதோ ஒன்று கொடுத்து ஏமாத்துறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்மளுடைய தூகாசுவோடைய பிள்ளை. நம்ம தூகாஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அது காலிலையும் சூட் இருக்கும். இந்த அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14-15 hours பறக்கக்கூடிய கேப்பபிள் உள்ள பேர்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது கொஞ்சம் ஓல்டு லைன் டச்சப்பில் வந்த ஒரு மெயில். அதுக்கு போட்டிருக்க ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரி, மலத்துள்ளி கீரி. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான புறா. அதனால் அந்த இதில் வந்து இறங்குற பட்டாக்கள் வந்து நல்ல மெமரியோடையும் அதே மாதிரி நல்லா வந்து அருமையாக பறவை இருக்கக்கூடிய டைப். இதுக்கு போடுற ஃபீமேல் நல்லா விவரமான ஃபீமேல் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நான் வந்து மேல் ஃபீமேல் செட் பண்ணி ரெண்டுமே வந்து பேர் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து அது லேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ லேட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போரிங் ஆயிருவீங்க சொல்லிட்டு இதை கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த கியூவேக்கான கண்டிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிற நண்பர்கள் இந்த பேர்டை கலெக்ட் பண்ண வரும்போது நேரில் வந்து என்கிட்ட என்ன பார்த்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பேர்டை கலெக்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசிபிள் கிடையாது, நீங்கள் தான் வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணணும். என்கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இந்த பேர்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு கண்டிஷன். செகண்டு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்தெந்த ஏதாவது விதிமுறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து உங்கள் நேம் எல்லாம் கமெண்ட் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெலாகிராமோடைய நம்பர் லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் நேமு, உங்கள் ஊர், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து ஒரு வாய்ஸோ இல்லைனா பார்த்திங்கன்னா டைப் பண்ணி அனுப்புறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லாருக்கும் நேமே எழுதி குழுக்கள் மாதிரி போட்டு நம்ம குலுக்கி ஒரு வீடியோ போடுவோம். அப்போ அதில் யாருக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கா, எதோ யாருக்கு நேம் வருதோ அவங்க வந்து இந்த பேர்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நேரில் வந்து என்னால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ என்னால் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிற ஷெடியூலில் வந்து என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு சண்டேயோ சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். அதனால் நண்பர்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் நேம் எல்லாத்தையும் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் யார் யார் வந்து இதை கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுங்க. இப்போ ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் பார்க்கணுன்னா என்னோடய ஆசை கிடையாது. ஒரு 500 பேர் பார்த்தீங்கன்னா கூட அந்த 500 பேரோடைய நேமே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னோடய மைண்டில் வந்து உங்கள் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கியூஅவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இனி உள்ள கியூஅவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழுக்கள் இருக்குது. அது இனி உள்ள கியூஅவே பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுற வீடியோஸில் கமெண்ட் பண்ணுற நண்பர்களுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அவங்க நேம் மட்டும் வந்து ஸ்பின் பண்ணி வந்து ஒரு கியூவே கொடுக்குற மாதிரி. அப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் என்னென்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நம்பரையும் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்ஃப் பிக்கப் பண்ண முடியாத நண்பர்கள் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாச்சும் பேர்டு விழுந்து அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதே நான் வந்து முதல்லே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வருத்தப்படக்கூடாது. நேரில் வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணி என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதான் என்னுடைய ஆசையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஜிமி ஃப்ரெண்ட்ஸ், பை.